வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் 2019ல் என்ன நடந்துச்சு, அதாவது என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லைக் மோடி அகெயின் பிஎம் ஆனார், எஃப்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி நிர்மலா சீதாராமன் ஆனாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால் ஷேர்ஸில் என்னென்ன மூவ்மெண்ட் நடந்துச்சு லாஸ்ட் இயரில் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஸ்டாக்ஸை வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஸ்டாக்ஸை பற்றியே வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரிவ்யூ, 1 இயர் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட், இண்டிகேட்டர் ஓரியன்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் இருக்குது. அது பார்க்குறது மூலிமா உங்களால் வந்துட்டு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸும் லெவல்ஸும் தரோம் கமாடிட்டிஸ்க்கு. அதை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி உங்களுக்கு எதுவும் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நிஃப்டி. நிஃப்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நிஃப்டி இந்த வருஷம் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் இயரில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அது நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து ஒரு ஹை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,880 ரேஞ்ச் கிட்ட வந்து ஹை வச்சுருந்துச்சு. ஸோ இந்த இயர் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு 11,000 கீழே 10,910ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. 11,000 நெருங்கி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளாட் ட்ரேடு, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அப்படியே போனாலும் மார்க்கெட்டால் வந்து நியூ ஹை வர முடியும், 12,000 போக முடியும் அப்படின்ட்டு நிறையா நம்பிக்கைலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம், எலெக்ஷன்ஸ் அது இதுன்னு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேலி வந்து ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி வந்து எலெக்ஷனில் ஜெயித்தார். அவர் எலெக்ஷனில் ஜெயித்த அன்னைக்கு, அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 12,000 வந்து ரீச் ஆச்சு. அவர் ஜெயித்த அன்னைக்கு பார்த்தீங்க பிஜேபி எலெக்ஷனில் ரீவான் பண்ண அன்னைக்கு 12,000 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. அடுத்து அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணணும். புதுசாக ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸால், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸாலேயோ இன்வெஸ்டர்ஸாலேயோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான நியூஸாக வந்து இதை வந்து பார்க்க முடியல. அப்போயும் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துச்சு. இருந்தாலும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணணும், ஃபாரின் இன்ஃப்ளோஸை வந்து அதிகப்படுத்தணும், இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் இன்கம் அதுலேருந்து வரப்போகிறதுக்கு நாங்கள் வந்து டேக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்துச்சு. அதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து மணியை புல் பேக் பண்ண ஆரம்பித்து மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அகெயின் வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டேக்ஸ் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறோம், அதை நாங்கள் அப்ளை பண்ணலன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட், அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நம்ம இந்தியாவில் இருக்க கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுறோம், டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிடக்ஷன் பண்ணிக்கிறோம். இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1% ஆஃப் டேக்ஸ் அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த 1% பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக வந்து ஆட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கம்பெனிக்கு 32% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ண அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சரியான ஸ்பீடில் ரொம்ப வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், இப்போ மார்க்கெட் வந்து டெய்லி ஒரு 52 வீக் ஹை அச்சீவ் பண்ண வீக்லாம் வந்து லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக் பார்த்தீங்கன்னா டெய்லி 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 12,100, 12,200, 12,300 இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ ஹைன்னு நிஃப்டி வந்துச்சு. அதே சமயத்தில் சென்செக்ஸும் வந்து மல்டிபிள் நியூ ஹைஸ், நிஃப்டி பேங்க்கும் நியூ ஹைஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டே போச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் பீக், அதாவது 12,245ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. இந்த இயரே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ஒரு மார்க்கெட் உன்னுடைய உச்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. நிஃப்டின்னு இல்லை, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து நல்லா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. Okay, இப்போ இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டாக்ஸும் வந்து பார்த்துடலாம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரொம்ப பயங்கரமாக ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ், அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், பஜாஜ், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க குரூப்பில் இருக்க ஒவ்வொரு ஷேருமே வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வனுடைய பேரண்ட் கம்பெனி. பஜாஜ் ஃபினான்ஸ் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 2600 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்னுடைய எண்டு கிட்ட வரும்போது 4200 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரொம்ப இன்னமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ், அதனுடைய சப்சிடரி கம்பெனி. இவங்க சொல்லவே வேணாம், இவங்க தான் வந்துட்டு இஎம்ஐலேருந்து 0% வட்டி இந்த மாதிரி நிறையா அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் கொடுத்து கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங் க்ரோத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் 2008 கிட்ட வந்துச்சு. 600 ரூபீஸில் வந்த ஒரு ஷேர் தான் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து 9440. பேரண்ட் கம்பெனியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் பீட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பெரிய கம்பெனி வந்து பஜாஜுக்கு வந்து ஃபின்சர்வ் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன தான் ஃபினான்ஸுன்னு சொல்லிட்டு பேங்க் வாங்கி வச்சுருந்தாலும் கூட வட்டி கொடுத்து அதில் யார் வந்து நல்லா கலெக்ஷன் பண்ணி மேலே வராங்களோ அந்த கம்பெனியால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே பண்ண முடியும். ஸோ அது ஃபினான்ஸ் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே பேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறது, நிறையா மக்களை அட்ராக்ட் பண்ணுறது, 0% இஎம்ஐ, 0% ப்ராசஸிங் ஃபீ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருந்து ரொம்ப கம்பெனி எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக பீப்புளை இழுத்துட்டே இருந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஜாஜ் ஃபின்சர்வனுடைய சக்ஸஸ்ஃபுக்கு வந்து ஒரு காரணம். இது பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் அந்தளவுக்கு கிடையாது. ஒரு 2014-15க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து வளரவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஆஃபர்ஸில் இறங்க ஆரம்பிச்சு மக்களை ஈர்க்க ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து தான் வந்து கண்டினியூஸ் க்ரோத். லாஸ்ட்டு 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 ட்ரேடான ஒரு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 10000 கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ஷேரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஐசிஐசிஐ பேங்க். ஒரு பேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுமா, 400 போகுமா அப்படின்னு கூட யோசித்தாங்க நிறையா பேர். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் போய்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேங்க்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதே மாதிரி இல்லாமல் அவங்களுடைய சேல்ஸு இல்லாட்டி அவங்களுடைய என்பிஏ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஏவும் வந்து கண்டினியூஸாக வந்து நல்லா கொடுக்குறாங்க. என்பிஏ வச்சு தான் வந்து ஒரு கம்பெனி எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் நல்லாவே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நல்லா டாப்பான கம்பெனிஸு அதெல்லாம் பார்த்தோம். ஒர்ஸ்டான கம்பெனிஸ் நிறையா இன்வெஸ்டர்ஸை தெருவுக்கு இழுத்துட்டு வந்துடுச்சு அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி 2 கம்பெனிஸை பற்றியும் பார்க்கலாம். ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ், இதுவும் ஃபினான்ஸ் செக்டர் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இயர் ஓப்பனிங்கில் 849 இருந்துச்சு. ஒரு ஏப்ரல் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்த ஒரு ஷேர் தான், 900 ரேஞ்ச் வரைக்கும். பட் என்சிடி ப்ராப்ளமில் வந்து சிக்கிச்சு. என்றைக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓரியன்டில் ப்ராப்ளமில் சிக்கிச்சோ அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து அப்போலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுன் சும்மாலாம் இல்லை, 100 ரூபீஸ் வரைக்கும் வந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 ரூபா தான் இருக்கும். அந்த கதையாட்டக்கும் வந்து இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து டவுனில் வந்துச்சு. டவுனில் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி இப்போ தான் அந்த கோர்ட்டு கேஸு அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்து ரெக்கவர் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து கேஸு அதிலெல்லாம் ஜெயிக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. 300 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷத்துடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னா அது இந்தியாபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ். நிறையா இன்வெஸ்டர்ஸ்னுடைய இதையே வந்து ரீட்டைன் அப்படியே கம்மி பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் கிட்டக்க வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருச்சு. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷேர், எஸ் பேங்க். எஸ் பேங்க் சொல்லவே வேணாம், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக நிறையா எக்ஸ்பர்ட்டால் பார்க்கப்பட்டது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இதில் எஸ் பேங்க் வச்சுருக்காமல் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க ஒரு ஃபண்ட் மேனேஜரே வந்து க்ரியேட்டே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு எஸ் பேங்க் மேலே நிறைய பேர் ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருந்துச்சு. எஸ் பேங்க்னா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கம்பெனி, நல்லா வந்து க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு 2004 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பேங்க்கில் வந்துட்டு ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ். நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு ஷேர் தான் ஒரு 300 ரூபீஸ்க்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் எஸ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஒரு பேன் நியூஸால் சிக்கிச்சு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஷேராக வந்து மாறிச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29 ரூபீஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் லோ வந்து வந்துச்சு. அந்த 29 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே வந்து ஒரு 70 ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு. அதுவும் வந்து எப்படி இந்த 70 ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஃபண்ட் ரைசிங் பண்ணி எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணிடல. அப்போ ஒருத்தவங்க வந்து 1.2 பில்லியன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம்னு சொன்னதுனால எஸ் பேங்க் ரெக்கவர் ஆகும் மேலே வரும்னு நினச்சாங்க. பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா 1.2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மேஜர் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஒரு ஃபேக்கானவர் அப்படின்ற மாதிரி வெளியே நியூஸஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட ஃபண்டு இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸஸும் வந்துருச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா புல் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன் ஈவன் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்டர் கொண்டு வராங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபீஸ் ட்ரேட் ஆகும்போது அவரே வந்து 60 ரூபீஸில் இருக்கும்போது அவரே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கினார். அவருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 100% அவர் இன்வெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 30% மேலே அவருக்கே ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதாவது 60 ரூபீஸில் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் 40 ரூபீஸ்க்கு வந்து இழுத்துட்டு வந்துருச்சு ஒரு பேட் நியூஸால். ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகிறது இப்போதைக்கு ரொம்ப 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 ஒரு டஃப்பான மோடில் வந்து சிக்கிருச்சு. ஓகே, இப்போ ஒரு நல்லா ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேபிட்டல் வைஸில் எந்த ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா நம்ம கேபிட்டலே ரொம்ப க்ரோத் ஆகிருக்கும், டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறது, போனஸ் கொடுத்துறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஷேர் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப டாப்பில் நியூவாக வந்த ஷேர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 கேபிட்டலைஸில் ஒரு பெரிய ஷேராக ஃபஸ்ட்டு ஷேராக உருவெடுத்துச்சு. அதுவும் இந்த வருஷம்தான். அதாவது ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 9 lakhs crore பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வந்தாங்க. 9 lakhs crore வந்த 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs crore 10 லட்சம் கோடி ரூபாய் அந்த கம்பெனியினுடைய மதிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரெவன்யூ ஆகி க்ரோத் ஆச்சு. இந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 1100 தான் இருந்துச்சு. பட் ஈவன் ஆஃப்டர் டிவிடெண்ட் கொடுத்து எல்லாமே கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கம்பெனி வந்து 1542 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்தியாவிலே கேபிட்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஷேரை பற்றி சொல்லவே வேணாம், ரிலையன்ஸ் ஷேரை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ரீட்டெயிலேருந்து எனர்ஜி கிரியேட் பண்ணுறது, பெட்ரோல் கெமிக்கல், டெக்ஸ்டைலு, ட்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்குது. அதை போக ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது ரிலையன்ஸ் கிட்ட, அதான் ஜியோனுடைய பர்ஃபார்மன்ஸ், ஜியோனுடைய க்ரோத் அது எல்லாருக்குமே தெரியும். ஜியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 70% ஆஃப் சப்ஸ்கிரைபர் வந்து இந்தியாவில் வந்து ஜியோ தான் வந்து வச்சுருக்காங்க செகண்டரியாக. ஸோ செகண்டரியாக ஃபஸ்ட்ரியாக முக்கியம் இல்லை, 3 months ஒன்ஸு அவங்க எப்படியோ ரீசார்ஜ் பண்ண தான் போகிறாங்க. ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ டெலிகம்யூனிகேஷனில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திசை திருப்பி பயங்கரமாக ஃபஸ்ட்டு 2 வருஷம் லாஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் அடுத்து ஒரு 3 வருஷம் ஜியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 crores வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிச்சு ஜஸ்ட்டு ஃப்ரம் ஜியோவில். ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுடைய ஷேர் எங்கேயோ டாப் பீக்கில் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 lakhs crores மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த டாப் கேபிட்டல் வைஸ் இருக்கிற இந்த டாப் கேபிட்டல் லிஸ்ட்டில் இருக்க டிசிஎஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதுசாக ஒரு ஷேர் வந்துச்சு. அதுதான் வந்து HDFC, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் எப்படி பேங்க் ரிலேட்டட் பப்ளிக் ஆண்டின்னு இருக்காங்களோ இவங்க ஃபுல்லாக ப்ரைவேட். HDFC அவங்க நான் பேங்கிங்னு சொல்லிட்டு இவங்க தனியாக இருக்காங்க. HDFC பேங்க் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து இருக்கவங்க, கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே HDFC பேங்க் வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ நான் பேங்கிங்கில் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஷேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் HDFC லிமிடெட் ஷேர் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 lakh capital crore பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க பீட் பண்ண கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டாப்பில் இருந்துச்சு. அந்த கம்பெனியை பீட் பண்ணி இவங்க வந்து இப்போ 4th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ரொம்ப நான் பேங்கிங்கில் ரொம்ப க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா HDFC. அதுக்காண்டி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து கம்மியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு இறங்கியிருக்கு. பட் ஆனால் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது சேல்ஸ் வச்சு தான் வந்து அவங்களுடைய இதுவே வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவங்க வந்து ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகிட்டே தான் போவாங்க. அதுவும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனி தான். அடுத்து நிஃப்டி இந்த வட்டம் புதுசாக ஒரு ஷேரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஷேர் பார்த்திங்கன்னா IPO லான்ச் ஆனதுலேருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேரு. அது பார்த்தீங்க அப்படின்னா Nifty 50 இந்த வட்டம் புதுசாக ஆட் ஆச்சு. அது பார்க்க போகிறது நெஸ்லே இந்தியான்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம காஃபி அண்டு டீ இருக்குல்ல அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான். ஒரு சாதாரண கம்பெனி மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு பார்க்குறக்கு. பட் இதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,636. லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா 11,000 14,600 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு, 15,000 தொட்டுட்டு. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது லான்ச் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 2010 ₹2,000 தான் லான்ச் ஆச்சு. ₹2,000 லான்ச் ஆன ஷேர் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ₹15,000 நெஸ்லே இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு டீ அண்ட் காஃபி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி இந்தியாவில் நிறைய முக்கியமான இடத்துல இவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லே இந்தியா பயங்கரமாக வந்து உருவெடுத்தது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வட்டம் ஒவ்வொரு தடவையும் வந்து பெர்ஃபார்மன்ஸ்னால ஸ்ட்ராங்காக கொடுத்ததுனால தான் நிஃப்டினுடைய top 50 இந்தியன் கம்பெனிஸில் top 50 வந்து இவங்க வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த IPO வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ரொம்ப நியூவாக சூப்பராக வந்து வந்த ஷேர் பார்த்தீங்கன்னா IRCTC வந்து ஒரு ₹300 வர வேண்டிய ஒரு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக எக்ஸ்ட்ரீம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி பார்த்து இந்தியாவிலே வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் வாங்க நினச்ச ஒரு ஷேர் IRCTC. நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனால் லான்ச் ஆன அன்னைக்கு கூட ப்ரீ ஓப்பனில் ஜஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ₹700 நீங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தா கூட அது பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 930 வரைக்கும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போச்சு. ஸோ நீங்கள் அதில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து IRCTCயில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த வருஷத்தோட சிறந்த IPO 2019 சிறந்த IPO பார்த்தீங்கன்னா IRCTC தான் வந்து பார்க்கப்படுது. 2019 ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா ஷேர்ஸை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சின்னதாக 1-2 ஷேர்ஸ் பற்றி 1-2 செக்மெண்ட் பற்றி பேசி சிம்பிளாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். கமாடிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே வந்து அனுப்புவோம். க்ரூட் ஆயில், காப்பர், ஜிங்க்கு, கோல்டு இது எல்லாத்துக்குமே வந்து சென்ட் பண்ணுறோம். இதனுடைய லெவல்ஸ் டீட்டெயில்ஸ் இது எப்படி பார்த்துக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், இண்டிகேட்டர் வீடியோஸ், அப்புறம் லெவல்ஸ்னுடைய வீடியோஸ் இதை பற்றிலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.